சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய பேர் வந்து சுரேஷ் சேவராஜ். சுரேஷ், நான் பெரம்பலூர் மாவட்டம் தம்பிராம்படி கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ டில் பீரியடில் இப்போ என்ன பண்ணிடுறேன், இப்போ நான் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு நான் வந்து இப்போ ஃபுல் டைமாக நான் வந்து ஆட்டு பண்ணேன், இந்த மயில் பண்ண குழி பண்ண இந்த ஒருங்கிணைந்த பண்ணி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதாவது வேலையிலங்கிறப்ப வேலையில் நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வருமோ நல்லாயிருக்கும். அதை விட்டு எந்த சைடு எப்படி மாறி இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து, நம்ம இந்த தொழில்நுட்ப துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைப்பளவு அதிகமாகவே இருக்கும். நமக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை சிரமமாக இருக்கும். நம்ம வந்து விவசாய பின்னணியில் பேக்ரவுண்டில் வந்ததுனால வந்து அதே ஃபோட்டோ வந்து கொஞ்சம் இங்கே போட்டால் அதே நம்ம இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் அந்த இந்த பண்ண எங்களுக்கு வந்தது. அதுவும் வந்து முயற்சி வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெற்றிகரமாக இருக்குது. அதனால் வந்து நான் ஃபுல் முழு நேரமாக நான் வந்து இந்த தொழிலை வந்து பார்த்துட்ருக்கேன். நான் இது ஆட்டு பண்ணைன்ற தொழில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய செலவினங்கள் ஆகுதுன்றாங்க முதல் மத்தியில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைச்சேரி போயார்ன்ற ஆடுலாம் விற்பனை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பெரும்பாலும் நஷ்டம் சந்திக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்? அதுக்குன்னா அதாவது நீங்கள் ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்களே ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு வந்திருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய பெரிய பண்ணைகள்லாம் பார்த்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்க பண்ணைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நிறையா வருமானத்தை கொண்டாந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ன உங்களுக்கு வந்திருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய பண்ணையை ஆரம்பிக்கணும், ஸோ நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் வந்து பண்ணையை ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்க ஆரம்பிக்கும் போது நீங்களும் அவங்கள மாதிரியே வந்து பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டு ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா, அது தப்பு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆட்டு அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 10 ஆடு 20 ஆடு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் வந்து ஒரு பெரிய செல்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பட் நம்மளும் என்ன பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்தோன்னே அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும். சில பேர் வந்து கிராமத்தில் சொல்லலாம், நான் வந்து பாருப்பா 1 மாடு தான் வச்சுருந்தேன், இப்போ வந்து என்ன 10 மாடு இருக்குது. ஸோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர். ஓகேங்களா, ரெண்டாவது பாருங்கள், 2 ஆடு தான் வச்சுருந்தேன், இப்போ ரெண்டு பாருங்க 30 ஆடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வளர்ச்சி இருக்கணும். அப்படி போனால் தான் உங்களுக்கு வந்து விவசாயத்து இந்த பண்ணையில் வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பணத்தை போடணும். எடுத்தோடனே வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த செட்டு அமைப்பில் வந்து நிறையா பணத்தை போட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டுறாங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வெயிலுக்கும் மழைக்கும் தாங்குற மாதிரி ஒரு சிம்பிள் சாதாரண செட்டு போட்டாவே போதும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த அது மாதிரி வந்து நான் அந்த செட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரண்மையில் வளர்ப்பை வந்து பார்த்துட்டு பரண்மையில் ஆடு வளர்ப்பு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பரண்மையில் ஆடு வளர்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து பரன் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன மாதிரி ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களும் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கணும். ஆடு வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு வந்து முடிவு பண்ணிக்கணும், நான் வந்து என்ன மாதிரி ஆடு வளர்க்க போகிறேன், அது எப்படி வளர்க்க போகிறேன், பரனில் வளர்க்க போகிறேனா தலையில் வளர்க்க போகிறேனா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கணும். எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஆட்டு பண்ணைக்குள்ளே வரணும். அப்படி வந்து நீங்கள் அப்புறம் ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். என்ன மாதிரி ஆடு வளர்க்க போகிறீங்க, பரல வளர்க்க போகிறீங்களா, தலையில் வளர்க்க போகிறீங்களா, நாட்டு ஆடு வளர்க்க போகிறீங்களா, இல்லை தலைச்சேரி போயர் வளர்க்க போகிறீங்களா, இல்லை கறிக்கு மட்டும் ஆடு வளர்க்க போகிறீங்களா, ஆட்டை வளர்த்து ஆட்லேருந்து வர குட்டியை மட்டும் நீங்கள் விற்க போகிறீங்களா, இதமாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. சுருக்கமாக சொன்ன போனோம்னா ப்ரீடிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபேட்டனிங்கா. ப்ரீடிங் அப்படின்னா நீங்கள் ஒரு தாயாடு வாங்கி வச்சுருந்து வர குட்டியை விற்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து குட்டியாக வாங்கிட்டு வந்து குட்டியை வளர்த்து விற்க போகிறீங்களா, இதுமாதிரி 2 கேட்டகரி இருக்குது. எந்த மாதிரி நீங்கள் ஆடு நீங்கள் வளர்க்க போகிறீங்க நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கணும், அது வந்து கிளியராக இருக்கணும் நீங்கள். ஸோ இதில் தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறேன், அதாவது நீங்கள் தாயாடு வாங்கி வச்சு வந்து அந்த குட்டியை வந்து விற்க போகிறேன் அப்படின்னா அது என்ன மாதிரி ப்ரீடிங் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் நாட்டாடை வந்து வாங்கி ப்ரீடிங் பண்ணி குட்டி வளர்க்க போகிறீங்களா, இல்லை தலைச்சேரி போயர் இந்த மாதிரி தாயாடை வாங்கிட்டு வந்து அதில் குட்டி நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த அப்புறம் ஃபேட்டனிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது குட்டியை வாங்கி வளர்க்குறதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைச்சேரி குட்டிகளோ இந்த மாதிரிலாம் குட்டிகளும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நாட்டாடுகளும் இந்த மாதிரி தான் வந்து குட்டிகளாக கிடைக்கும், இதை வாங்கி நீங்கள் வளர்க்கணும். ஸோ நம்ம அது விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீடிங் தான் பண்ணுறோம். நாங்கள் ப்ரீடிங் தான் பண்ணுறோம். ஸோ தாயிட்ட வாங்கி வச்சு தாயிலேருந்து வர குட்டியை நாங்கள் வந்து விற்கிறோம். ஸோ அந்த இந்த பரண்மையில் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஏன் செட் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வளர்ப்பாடு ப்ரீடிங் பர்பஸ்க்காக ப்ரீடிங்னா என்னது, இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் ஆட்டு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு தாயிட வேணும், அப்போ ஒரு தரமான ஆடு வேணும் அப்படின்னா இப்போ தரமான பண்ணைகள் இருந்தால் வந்து தரமான ஆடு வாங்கிட்டு போவீங்க. ஸோ தரமான பண்ணைகள் இந்த ப்ரீடிங் பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து வாங்கிட்டு போவீங்க. ஸோ அப்போ நல்ல ரேட்டுக்கு விற்கலாம்.
ஓகேங்களா. ஸோ பறன் விலைகளை ஒரு 10 லட்சரூபா 5 லட்சரூபா இப்போ செலவு பண்ணி பறன் வச்சு அந்த ப்ரீடிங் ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா, ஸோ நாங்களும் வந்து ஒரு ஆடை வந்து ஒரு கிலோ வந்து உயிரோட 350 ரூபா 400 ரூபாய்க்கு நிற்போம். அப்போ லாபகரமாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் இப்போ செட்டு ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஆரம்பம் எவ்வளோ பண்ணீங்க? நாங்கள் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி பண்ணேன். நானும் அதே தப்பு தான் பண்ணேன். நான் எடுத்தோன்னே வந்து செட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டேன். நானும் அதே தப்பு தான் பண்ணேன். நான் செட்டை வந்து ஏன்னா வந்து முதல் முறையாக இந்த தொழில் வரும்போது ஆடு மேலே ஏறிச்சுன்னா இந்த மரம் ரீப்பர் தாங்காது, உடஞ்சி போயிடும், காற்றடிச்சா வந்து எல்லாம் செட்டெலாம் ஆடிடும் அப்படின்ட்டு ஹெவியான இரும்பு ஹெவியான பறன் எல்லாமே தான் போட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் அனுபவத்து மூலியமாக இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப லைட் வெயிட்டான இரும்பு லைட் வெயிட்டான வுட்டு போட்டால் போதும் அப்படின்ட்டு போட்டோம். அதே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 20-30 ஷெட்டு போட்டோம், 4 லட்சரூபாய்க்கு போட்டோம். ஹெவியாக போட்டு ரொம்ப செலவு பண்ணி போட்டோம். அதே நான் அனுபவப்பூர்வமாக ஒரு 2 வருஷம் கழித்து அதே ஒரு 40-20 ஷெட்டு வந்து சும்மா சும்மா 2 லேக்ஸ்லேயே போட்டு முடிச்சிட்டோம். 2 லட்சத்துலேயும் போட்டு முடிச்சிட்டோம். அனுபவ ரீதியில் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு யாருமே வந்து செட்டு அமைக்கிறோம் பண்ண அமைக்க சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டாக விட வேணாம். நீங்களே வந்து லேபர் வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் செலவு வந்து குறைக்கலாம். அதான் இப்போ இந்த செட்டு அமைக்கிறதுக்கு நீங்கள் கீழே இந்த இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ரீப்பர்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ரீப்பர் வந்து இதான் இந்த தைல மரம் ரீப்பர் தான் யூஸ் பண்ணோம். இது பெஸ்ட்டு இந்த ஆட்டு பண்ணைக்கு எது பெஸ்ட்டு? ஆட்டு பண்ணைக்கு நீங்கள் நான் நான் வந்து உங்களுக்கு பரணமேல் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு வேலை சொல்லிகிட்ருக்கேன். அந்த பரணமேல் வைக்கிறதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. இந்த மாதிரி ஃபைபரில் இருக்குது, மரத்தில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மரத்துலேயே யூஸ் பண்ணுங்கள். ஃபைபர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஓகேங்களா. இந்த மரம் பார்த்திங்கன்னா தைல மரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சாது. உங்களுக்கு எவ்வளோ ஆடு யூரின் பண்ணாலும் அந்த யூரினை வந்து காற்றுலேயோ வெயில தான் வந்து அது காய் மொழியாக அது மரம் உரியாது, மரம் ஈரமாகாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 10 வருஷம் தாங்குது. அது 10 வருஷம் தாங்குது. அது சில பேர் வந்து நான் காசை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து இந்த தென்னை மரத்தையோ பனைமரத்தையோ போடுறாங்க. அதெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்னதுன்னா தண்ணி பட்டு தண்ணி வந்து அந்த மரம் தான் உறிஞ்சிக்குது. மரம் உரியும் போது பார்த்திங்கன்னா மரம் ஈரம் போயிடுது, ஆடு வந்து வாயை வைக்கிது, அதை சாப்பிடுது. அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா வயிற்றுக்குள்ளே போயிடுது. அந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் அடமழை காலத்தில் தென்னை மரம் பனைமரத்தில் பறந்து போட்டிருந்தீங்கன்னா அது காயவே காயாது, ரொம்ப பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிங்க. அதனால் தைல் மரம்னு போட்டிங்கன்னா தைலமரம் போடுங்க. தைலமரம் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா குட்டில் முறை சிறந்ததுங்களா இல்லை மேய்ச்சல் முறை சிறந்ததா உங்கள் கருத்து? உங்கள் அனுபவத்தில் மேய்ச்சல் முறை தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் நான். அதாவது அவங்கவுங்க வசதி அந்த மாதிரி தான், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வந்து பண வசதிகள் இருக்கோ வயல் அமைப்பு இருக்கோ அது மாதிரி தான். இது எப்படி வந்து தேர்வு செய்யணும், குழப்பத்தில் எல்லாமே இப்படி இருப்பாங்க. அது எப்படி தேர்வு செய்ய அப்படின்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து தான். உங்களுக்கு உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குதா? விவசாய நிலமே இல்லை அப்படின்னா நீங்கள் மேய்ச்சல் முறையில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரோட்டோரமாக இங்கே மேய்ச்சல் போய் பண்ணிட்டு வரலாம். சரி, இந்த விவசாய நிலம் இருக்குது, எவ்வளோ இருக்குது? 2 ஏக்கரா, 3 ஏக்கரா, 5 ஏக்கரா, 10 ஏக்கரா, 30 ஏக்கரா. ஸோ உங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்கிற ஒரு 2 ஏக்கர் தான் இருக்குது, 3 ஏக்கர் தான் இருக்குன்னா நீங்கள் மேய்ச்சல் நேரத்தில் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன்னா அந்த 2-3 ஏக்கர் நீங்கள் மேய்ச்சல் பண்ண முடியாது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுற இந்த மாதிரி வெட்டி வந்து போகிற மாதிரி பறன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்து 30 ஏக்கர் இருக்குது, 50 ஏக்கர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பறன் அமைக்காதீங்க. மேய்ச்சல் முறையில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். மேய்ச்சல் முறையில் பண்ணிவிட்டு நாளடைவில் நீங்கள் வந்து ஒரு சம்பாதிச்சுட்டு ஓரளவு இன்கம் பார்த்துட்டு சம்பாதிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பறன் வைக்கலாம். பறன் வந்து ஃபஸ்ட்டு அதாவது என்ன சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ பணத்தனமாக நீங்கள் வந்து ஆட்டு மேலே போடுங்க. ஆட்டு மேலே போட உங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. நீங்கள் பணத்தை ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ செட்டு மேலே போட்டிங்கன்னா அது வந்து ஒர்த்து கிடையாது. ஓரளவு வருமானத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டை வச்சு ஆட்டிலேருந்து வர வருமானத்தை செட்டு போடுங்க, நான் வந்து குட்டுன்னு சொல்வேன். ஏன்னா வந்து ஆட்டு பண்ண அந்த பறமையில் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 100%க்கு 50% வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம், அது 100 பேர் பறமையில் ஆட வைக்கிறாங்கன்னா 50 பேர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் மீதி ஒரு 25 பேர் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணாமல் நாளைக்கு க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் மீதி 25 பேர் தான் வந்து பர்மனெண்ட் வச்சுருக்காங்க. அந்த மீதி 25 பேர் யார் பர்மனெண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க நிலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவங்களும் தண்ணி பிரச்சனை, லேபர் பிரச்சனை எதுவுமே இருக்காது. கூட கூட வருமானம் ஏதாவது வச்சுருப்பாங்க, ஆடு மாடு கோழி ஏதாவது சம்திங் ஏதாவது வச்சுருப்பாங்க வருமானத்துக்காக. ஸோ நீங்கள் ஆட்டு பண்ண என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்தேன்னா நான் எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சு வந்ததுனால நான் வந்து ஆட்டு பண்ணை மட்டும் வச்சா நம்ம வந்து பிழைக்க முடியாது. அதை நாங்கள் அதை வந்து நாங்கள் தொய்வடைகிற மாதிரி தெரியவும் நாங்கள் கூடவே ஆடோட கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டு பண்ணைக்கில் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் முயல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். கருங்கோழி, புறா, மாடு இல்லை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்ததுனால ஓரளவு எங்களால் சமாளிக்க முடியாது. ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ரன் பண்ணிட்டுருக்கோம். ஏன் ரன் பண்ண எல்லாமே இருக்குது. ஸோ மாடு வந்து ரெண்டு மாடு நீங்கள் அதிகமாக வச்சிருக்க கூடாது. மாடு வந்து நீங்கள் ஒரு 5 மாடு வச்சுன்னா உங்களை ஆட்டு பண்ணியை பராமரிக்க முடியாது. 2 மாடு இருந்தால் போதும். மாடு அதிகமாக வச்சுருந்தா நீங்கள் ஆட்டை பார்க்க முடியாது.
அதனால் மாடு கம்மியாக வச்சுக்கோங்க, ரெண்டு மாடு வச்சுங்க, ரெண்டு மாடு வர காசை லேபருக்கு கொடுங்க, மாதம் மாதம் காசு வந்துட்டுருக்கோம். ஆடு வந்து இப்போ விற்கும்போது ஆட்டு வருமானத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த செட்டில் நீங்கள் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? இதில் வந்து நாங்கள் இப்போ 100 ஆடு வளர்க்கலாம் நாங்கள். நீங்கள் 70 சைஸ் செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 70x20 100 வளர்க்கலாம். 100 ஆடு வளர்க்கலாம் நாங்கள். நாங்கள் வந்து கீழே இறக்கிறது அப்பக்கப்போ ஆடு கீழே இறக்கி விடுவோம், அவ்வளோதான். வெட்டி போட்ட பிள்ளை தான் நாங்கள் போடுறோம். நீங்கள் தீவனமாக என்னென்ன பயன்படுத்துறீங்க சார் இந்த ஆட்டுகளுக்கு? ஆட்டுக்கு தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நெப்பியர் பசுந்தீவனம் யூஸ் பண்ணுறோம், வேலி மசாலா, அப்புறம் மரத்தலைகளில் வந்து கல்யாணம் மருங்க, சவுண்டல், கிளரிசீடியா, அதுமாதிரி நாங்கள் ஆட்டு கொடுக்குறோம். ஆடுகளுக்கு வந்து இந்த மேலே பறன் மேல அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உலர் தீவனங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டுங்களா இல்லை பசுந்தீவனம் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை ரெண்டுமே ஆடுகளுக்கு ரெண்டுமே கொடுத்தாகணும், ரெண்டுமே கொடுத்தாகணும். உலர் தீவனமும் கொடுத்தாலும் பசுந்தீவனமும் கொடுத்தாகணும். அதாவது நீங்கள் உலர் தீவனம் கொடுத்தா தான் வந்து இப்போ நீங்கள் ஆடு வந்து கறி நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அப்போ உலர் தீவனம் கண்டிப்பாக கொடுத்தாங்க 50-50. சில பேர் வந்து பண்ணிக்கலாம், சில பேர் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, பசுந்தீவனமே கொடுக்காம வெறும் உலர் தீவனமே கொடுத்து ஆடு வளர்க்கலாம். ஆனால் வெறும் பசுந்தீவனம் மட்டும் கொடுத்து ஆடு வளர்க்காதீங்க, அது தப்பான. பசுந்தீவனம் கொடுத்து வளர்க்கக்கூடாது, வெறும் பசுங்க மட்டும் கண்ணில் காமிக்க கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து காஞ்ச தீவனம், அது உலர் தீவனம் சொல்கிற பார்த்தீங்களா, கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுவும் கறிக்கு ஆடு வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக உலர் தீவனம் கொடுத்தே ஆகணும். அடர் தீவனம் என்னென்ன பயன்படுத்தி? அடர் தீவனம் பயன்படுத்தி அடர் தீவனம் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அடர் தீவனம் வந்து நாங்கள் கடலை புண்ணாக்கு, அசோலா, உளுந்தம்பொட்டு, பாசிப்பொட்டு, அப்போ அதோட மினரல் மிக்சர் எல்லாம் வந்து கலந்து கொடுத்துருவோம், தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது மேக்சிமம் பண்ணையால் பார்த்தீங்கன்னாக்கா தலைச்சேரி ஆடு, இந்த போயர் ஆடுலாம் எங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல, எங்களுக்கு நஷ்டம் வருது சொல்லி பண்ண முடியறாங்க. மெயின் கண்டிப்பாக அப்படி தான், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இப்போ நானே உண்மையை ஒத்துக்கிறேன் வச்சுங்களேன், நான் வந்து தம்பரம்பட்டி கிராமத்தில் ஆட்டு பண்ண வச்சுருக்கேன், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒருத்தவட ஆடு வாங்கினதில்லை, ஓகேங்களா? சார் பார்க்கணுங்களா? அதான் உங்கள் ஊருக்காரங்க இந்த ஆட்டை வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன் ஊருக்காரங்க லோக்கலில் இருக்கவங்க ஆடு எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் கோயில் விசேஷத்துக்கோ வெட்டுறதுக்கோ இந்த மாதிரி தான் ஒரு முழு கருப்பாக இருக்க ஒரு ஆடை தான் செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் லோக்கலில் லோக்கல் மார்க்கெட்டிங் உங்கள் ஊர் சுற்று வட்டத்தில் இப்போ நாட்டு ஆடு தான் வாங்குவாங்க, இந்த மாதிரி ஆடு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆடு யார் வாங்குவாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ்காரங்க, இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் ஆட்டை வந்து விற்பனை வாய்ப்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலயமா தான் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து விற்பனை செய்ய முடியும். ஆனால் வந்து நீங்கள் கான்டாக்ட்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஆடு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தலைச்சேரி ஆடு இருக்குன்னு ஒரு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஆடு உங்களுக்கு உங்களால் வந்து உங்களால் ஆடு கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கே நீங்கள் வந்து டெய்லியும் உங்களால் ஒரு ஆடு கூட சப்ளை பண்ண முடியாது, டெய்லியும் ஒரு ஆடு சப்ளை பண்ண, வாரத்துக்கு ஒரு ஆடு கூட சப்ளை பண்ண முடியாது, பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டிமாண்ட் மார்க்கெட்டிங் பிடிக்கிறது அந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணி என்ன அந்த ஆட்டு. அதாவது நீங்கள் இந்த தொழில் வரும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தொழில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்கவங்க வராங்க, ஐடி பீப்புள்ஸ் வராங்க, இந்த மாதிரி வராங்கன்னா அவசரம் அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு வந்து எப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணு தெரியும். டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஆட்டை இருந்தால் அவங்களுக்கு வந்து ஈஸி. இந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்களை மாதிரி வந்து நீங்கள் விற்பனையை பற்றி கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் ஆடு நீங்கள் பண்ண வைக்கிறீங்க பண்ணால் நீங்கள் ஆட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் விற்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஓகேங்களா? ஆடு நீங்கள் ஜனவரி மாதம் வாங்குறீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் விற்க போகிறது கிடையாது, ஆடு விற்பனைக்குன்னு வரதுக்கு பதிலாக 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளேயே வந்து இவர் ஆட்டு பண்ண வச்சுருக்காரு, ஆடு விற்கிறார் அப்படிங்கிறது அந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் சுற்று வட்டத்திலிருக்க எல்லா வியாபாரிகளுக்கும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா? நீங்கள் விற்பனைக்கு வரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும், அது இல்லாமல் அதுக்குள்ளே உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் ஆடு விற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறையா குரூப்லாம் இப்போ இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு சாதாரண விவசாயி தான் வந்து கஷ்டப்படுறாரு, அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுற எப்படி இருக்குது, மற்றவங்க எல்லாமே வந்து ஈஸியாக விற்றுறாங்க. ஆனால் அது வந்து விற்பனை வாய்ப்பு இருக்குது, விற்பனை இருக்குது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு கேள்வி சார் நம்மகிட்ட, அதாவது பறன்மேல் வளர்ப்பில் எந்த ஆடு பெஸ்ட்டாக இருக்கும் பறன்மேல் வளர்ப்பு? அதாவது பறன்மேல் வளர்ப்பில் ஆடு பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஆட்டை வந்து பறன்மேல் வளர்ப்பில் 6 மாதத்துக்குள்ளே விற்றாகணும் பறன்மேல. ஆமாம், அந்த மாதிரி பிரீடு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பிரீடு எதுன்னு பார்த்தோன்னா இந்த தலைச்சேரி, போயர் இதெல்லாம் வந்து நீங்கள் 6 மாதத்தில் வந்து விற்றலாம், 6 மாதத்துக்கு 30 கிலோ வந்துடும் தலைச்சேரியெலாம், சிலாம் விற்றலாம். தயவுசெய்து வந்து இந்த பறனில் வந்து நாட்டாடை வளர்க்காதீங்க, நாட்டாடை வளர்க்காதீங்க, வெயிட் ஏறாது. ஏன் அப்படின்னா ஒரு ஆடு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ தீவனம் சாப்பிடணும், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தலைச்சிரி ஆட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி போட்ட பிள்ளை வந்து அழகாக சாப்பிட்றோம், 5 கிலோ சாப்பிட்ருது, அதனால் வெயிட்டு ஏறியுது. நம்ம நாட்டெல்லாம் வந்து மேய்ச்சல் மேலே வந்து பழக்கம் நல்லா வந்து நீங்கள் பரலை விட்டிங்கன்னா அந்த ஆடு வந்து அந்த 1 கிலோக்கு மேலே வந்து தீவனத்தை வந்து எடுத்துக்காது, எடுக்க மாட்டேங்குது தீவனத்தை எடுத்துக்காது, ஓகேங்களா? இப்போ நம்ம கிராமத்தில் அப்படி பீஸா சாப்பிட சொன்னால் பீஸா அப்படியே சாப்பிடுவான், கஷ்டப்படாத கட்சி தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு நாட்டாடை வந்து மேயர் ஆட்டை உள்ள கூட்டணும்னு வச்சுக்கலாம், வெட்டி போட பிள்ளை தீங்க, அது வந்து ஒரு மெயினும் இல்லாட்டினா தொங்க விட்ட பிள்ளை தான் சாப்பிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய எடுத்துக்காது, அதனால் வந்து அது நீங்கள் பழக்கப்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வெயிட் ஏற்றலாம். இல்லாட்டினா நீங்கள் நாட்டாடை வளர்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தலைச்சேரியும் நாட்டாடையும் கிராஸ் பண்ணுங்கள்,
அது உங்களுக்கு ஓரளவு சாப்பிடும், அந்த மாதிரி வளர்க்கலாம். பியூர் நாட்டாடு மேலே பரல வளர்க்க வளர்க்கறது 100% அது ஃபெயிலியர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் சிறப்பான தகவலாம் கலந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நோய் மேலாண்மை பற்றி தெளிவாக பேசுகிறாங்க சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.